السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ومولانا محمدًا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ومن يخرج من بيته مهاجرا إلى الله ورسوله ثم يدركه الموت فقد وقع أجره على الله وكان الله غفورا رحيما. قال النبي صلى الله عليه وسلم، من خرج حاجا فمات كتب له اجر الحاج الى يوم القيامه، ومن خرج مؤتمرا فمات كتب له اجر المؤتمر الى يوم القيامه، ومن خرج غازيا فمات كتب له اجر الغازي الى يوم القيامه، او كما قال عليه الصلاه والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ان اريد الا الاصلاح ما استطعت وما توفيقي الا بالله. قل انتم اللهم الملك ورتاك ماك صلاتكم كرنيم سلام النبيين تمام. ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவடுகளில் கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும், ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பிறந்திருக்கும் பெருமதிப்பிற்குரிய பெரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இவ்வுலகத்தில் நம்மை படைத்து மரணத்தை நிச்சயிக்கப்பட்டு அனுப்பி வைத்திருக்கிறார். மரணம், மவுத் எப்போது நமக்கு வருமோ அது ஒரு நொடி பொழுதும் முந்தாது, ஒரு நொடி பொழுதும் பிந்தவும் செய்யாது. பிறந்த எல்லோருக்கும் இறப்பு நிச்சயம் உண்டு. ஆனால் அந்த மரணம், அந்த இறப்பு அல்லாஹ்வும் ரசூலும் பொருந்திக் கொள்கிற மரணமாக, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பிடித்தமான மரணமாக, நல்லோர்களாக, நல்லோர்கள் வாழ்த்துகிற மரணமாக, நல்லவர்களுடைய வாயிலிருந்து துஆவை பெற்ற மரணமாக அது அமையப்பெற வேண்டும். பிறருடைய பதுவாவுக்கு ஆளான நிலையில், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பிடிக்காத இடத்தில், மார்க்கத்துக்கு உடன்பாடு இல்லாத நிலையில் அந்த மரணங்கள் ஏற்பட்டு விடக்கூடாது. பிறப்பு ஒரு முறை என்பது போலவே இறப்பும் ஒரு முறை இஸ்லாத்தின் அடிப்படையில். பிறகு மறுமையில் மீண்டும் எழுப்பப்படுவோம், அவ்வளவுதான். அதற்கு பிறகு இறப்பென்பதே கிடையாது. இந்த ஒரு முறை இறக்கிற இறப்பு, ஒரு முறை வருகிற மரணம் நல்ல மரணமாக, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான மரணமாக அமைய வேண்டும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவுடைய தினத்தில், ரசூலுல்லாஹ் ஹஜ் செய்த ஹஜ்ஜத்துல் வதாவில் அரஃபாவுடைய நிலையில் இருக்கும் போது, அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், பைனமா ரஜுலுன் வாகிஃபுன் மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி அரஃபா,
நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அரஃபாவில் தங்கி இருந்த ஒரு சஹாபி, இது வக்அ மின் ராமிலத்திஹி ஃபவக்கஸத்துஹு, அவர் தன்னுடைய வாகனத்திலிருந்து ஒட்டகத்திலிருந்து தவறி கீழே விழுந்து விட்டார். கீழே விழுந்தவர் தலை குப்பர விழுந்ததன் விளைவாக அவருடைய கழுத்து முறிந்து குஃபாத்தாகிவிட்டார். அரஃபாவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த ஒரு சஹாபி தன்னுடைய வாகனத்திலிருந்து தவறுதலாக கீழே விழுந்து கழுத்து முறிந்து இறந்து விட்டார். அவரை நீங்கள் எல்லோரையும் எல்லா ஜனாசாவையும் குளிப்பாட்டுவது போல குளிப்பாட்டுங்கள், தண்ணீரை கொண்டும் இளந்தையினுடைய தலைகளை கொண்டும் இலைகளை கொண்டும் குளிப்பாட்டுங்கள். இரண்டு ஆடைகளை கொண்டு அவருக்கு கடன் கஃபன் எடுங்கள். ஆண்கள் இறந்தால் மூன்று ஆடைகள் கொண்டு மூன்று துணிகளை மேல மேல போத்தி கஃபன் எடுகிற வழமை பழக்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஹ்ராமோடு இருந்த அவரை இரண்டு துணிகளை கொண்டு கஃபன் எடுங்கள். இதற்கு விளக்கம் எழுதுகிற முஹத்தீஸீன்கள் ஹதீஸ் விரிவுரையாளர்கள் சொல்வார்கள், அந்த இரண்டு ஆடை என்பது அவர் எஹ்ராமோடு இருந்த இரண்டு ஆடைகள், கீழாடை ஒன்று மேலாடை ஒன்று, இரண்டு வெள்ளாடைகள். அந்த இரண்டு வெள்ளாடைகளோடு அவரை நீங்கள் கஃபனிடுங்கள். பிறகுதார் யதார்த்தமாக நம்மில் இறந்தவர்களுக்கு வாசனை திரவியங்கள், ஜனாசாவை குளிப்பாட்டின பிறகு வாசனை திரவியங்கள் பூசுவது போல இவருக்கு நீங்கள் வாசனை திரவியங்கள் பூசாதீர்கள். அவருடைய தலையையும் முகத்தையும் மூடாதீர்கள். அவர்கள் எல்லோரும் எழுப்பப்படுகிற நாளை மறுமை நாளில் தல்பியா சொன்னவர்களாகவே எழுப்பப்படுவார்கள் என்றார்கள். அவர்கள் தல்பியா சொன்ன நிலையிலேயே எழுப்பப்படுவார்கள். இறப்பு மௌத்து என்பது அவருடைய எஹ்ராமை கலைந்து விடாது. எஹ்ராமை நீக்கணும்னு சொன்னா அரஃபாவில் தங்கி முஸ்தலிஃபாவில் இருந்து மினாவுக்கு வந்து கல்லறிந்து தபாஃபை நிறைவு செய்து குர்பானி கொடுத்து முடியையும் எடுத்த பிறகு தவாஃபில் இருந்து நீங்க தான் சொல்லுவாங்க, அந்த உடையிலிருந்து எஹ்ராமில் இருந்து நீங்குவோம். மௌத் என்பது மரணம் என்பது ஒருவனை எஹ்ராமில் இருந்து நீக்காது. அதனால் எஹ்ராம் தரித்தவர் எப்படி வாசனை திரவியங்கள் பூசக்கூடாதோ அதுபோல எஹ்ராமோடு இறந்த அவருக்கும் அந்த ஷஹீதுக்கும் வாசனை திரவியங்கள் பூசக்கூடாது. எஹ்ராமுடைய நிலையில் ஒருவர் எப்படி முகத்தை மூடக்கூடாதோ தலையை மூடக்கூடாதோ அதுபோல இறந்த அவருக்கும் முகத்தையோ தலையையோ மூடக்கூடாது. சிலர் கியாமத் நாள் வரை அவர் எஹ்ராமுடைய நிலையிலேயே இருப்பார். ஜனாசா அடக்கப்பட்ட நாளிலிருந்து கியாமத் நாள் எத்தனை வருடங்கள் கழித்து வந்தாலும் எத்தனை கோடி ஆண்டுகள் கழித்து வந்தாலும் அதுவரை அவர் எஹ்ராமுடைய நிலையிலேயே இருப்பார், மஹ்ரிமாகவே இருப்பார். நாளை மறுமையில் அவர் எழுப்பப்படும் போது தல்பியா சொன்ன நிலையிலேயே வருவார். இன்னொரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாகவே சொல்கிறார்கள், மன் ஹரஜ ஹாஜ்ஜன் ஃபமாத், ஒருவர் ஹஜ் செய்யக்கூடிய நியத்தில் இஹ்ராம் தரித்து ஹஜ்ஜிக்காக புறப்பட்டு ஹஜ்ஜுடைய நிலையிலேயே ஒருவர் இறந்து போனால் வஃபாத்தானால் குதிப லஹு அஜ்ருல் ஹாஜ்ஜி இலா யௌமில் கியாமா, நாளை மறுமையில் எழுப்பப்படும் வரை அவருக்கு ஹஜ் செய்ததனுடைய கூலி, ஹாஜி என்கிற கூலி கிடைத்து கொண்டே இருக்கும். அவர் அடக்கம் செய்யப்பட்ட நாளிலிருந்து கியாமத்து வரை எத்துணை வருடங்கள் வருமோ அத்துணை வருடங்களும் அவர் ஹஜ் செய்தவராகவே கணிக்கப்படுகிறார். எத்துணை ஹஜ், எத்தனை வருஷம் அவர் அந்த நிலையிலேயே இருக்கிறாரோ அத்துணை வருஷமும் ஹஜ் செய்த பாக்கியம் கிடைக்கிறது. ஒமன் ஹரஜ முகத்தமீரன், ஒருவர் உம்ராவுக்காக எஹ்ராம் தரித்து
போகிற வழியில் அது அங்கே திரும்பி வராமல் இறந்து விட்டால் குத்திப லகு அஜ்ருன் முக்தமிரி இலா யௌமில் கியாமா, நாளை மறுமை நாள் வரை அவர் உம்ரா செய்தவராகவே அதனுடைய கூலியை அவர் பெறுகிறார். உமன் கரஜ ராசியன் ஃபமாத், ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதுக்காக புறப்பட்டு இடையில் இறந்து போனால் குத்திப லகு அஜ்ருல் காசி இலா யௌமில் கியாமா, நாளை மறுமை வரை இந்த மார்க்கத்துக்காக போரிட்ட போராளியின் குணத்தை, போராளியினுடைய அந்த அஜிரை கூலியை அவர் பெற்றுக் கொள்கிறார் என்கிறார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே ஹஜ்ஜினுடைய உம்ராவுடைய நிலையில் அதிலேயும் குறிப்பாக ஹஜ்ஜுக்காக எஹ்ராம் அணிந்த நிலையில், எஹ்ராமுடைய நிலையிலேயே மரணிக்கிற மரணம் இருக்கிறது, பிரத்யேகமான மரணம். மார்க்கம் சில விஷயங்களை மூத்த கேட்கக்கூடாது அல்லாட்ட, யாரு எனக்கு மூத்த கொடு, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு சிரமம் வந்தாலும் சரி, அல்லாஹ் பாதுகாக்கணும். யாருமே பாக்குறதுக்கு ஆளே கிடையாது, தன்னம் தெரியா ஒருத்தர் கிடக்கிறாரு, சாப்பிட்டியான்னு கேட்க ஆள் இல்ல, பாத்ரூம் போனியான்னு கேட்க ஆள் இல்ல, தன்னம் தனியா கிடக்கிறாரு. அவரால் சாப்பிடவில்லை, உணவில்லை, தன்னுடைய வழியை தாங்கிக் கொள்ள முடியல, ரொம்ப கஷ்டம். அவர் கூட அந்த நிலைமையில் கூட யாழ்லா எனக்கு வாழ்வை விட மரணமே பெருசு, தயவுசெய்து எனக்கு மூத்தாக்கிடு என்று கேட்கக்கூடாது. மார்க்கத்தில் எனக்கு எது நல்லதோ அதை சீக்கிரம் கொடுன்னு கேட்கலாம். நான் இந்த பாடுபடுறேன், இந்த கஷ்டம், இந்த நிலைமை உனக்கு தெரியும் ரெண்டு, எனக்கு எதை நீ ஹைருன்னு விரும்புறியோ அதை சீக்கிரம் கொடு என்று கேட்கலாமே தவிர மூத்த கொடுன்னு கேட்க முடியாது, கேட்கக்கூடாது. சொல்கிறார்கள் ஒரே ஒரு இடத்தில் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிப்பார்கள், மனிஸ்தத்தா ஐ யமூத பில் மதீனா ஃபல் யமுத் பிஹா, யாருக்காவது அல்லாஹ் மதீனாவில் இறக்கும் வாய்ப்பை தந்தால் அங்கே இறக்க வேண்டும் என்று ஆசைப்படுங்கள். ஃபைன்னி அஷ்ஃபஉ லிமன் யமூத்து பிஹா, யார் மதீனாவில் இறக்கிறார்களோ அவர்களுக்காக நான் சிபாரிசு செய்வேன், ஷபாஅத்து செய்வேன் என்று திருமதியினுடைய 3917வது ஹதீஸ். இந்த ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மரணத்தை விரும்பலாம், ஆசைப்படலாம் என்கிறார்கள். வேறு எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த நிலைமையிலேயும் மரணத்தை கேட்க முடியாது. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சுன்னத்தை பின்பற்றுவதில் பயங்கரமானவர். ரசூலுல்லாஹுடைய ஒட்டகம் ஒரு இடத்தில் அமர்ந்து எழுந்தால் தான் செல்லுகிற ஒட்டகமும் அங்கு அமர்ந்து எழ வேண்டும் என்று விரும்புவார். சும்மாவது உட்கார வச்சுட்டு எழுப்புவார், ஏங்க சம்மந்தம் இல்லாம இங்க ஒட்டகத்தை நிப்பாட்டினீங்க என்று கேட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வழியாக வரும்போது அவருடைய ஒட்டகம் இந்த இடத்தில் நின்றது, எனவே என் ஒட்டகமும் நிக்கணும்னு சொல்லுவார். இந்த அளவுக்கு சுன்னத்தை இன்ச் பை இன்ச்சா பேணக்கூடியவர் அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு தஆலா. அவங்க அல்லாஹ்விடத்தில் இப்படி துஆ செய்ததாக புகாரியினுடைய 1890வது ஹதீஸ் சொல்கிறது, அல்லாஹும் மர்சுக்னி ஷஹாதத்தன் ஃபீ ஸபீலிக், யா அல்லாஹ் உன்னுடைய பாதையிலேயே ஷஹீதாகிற பாக்கியத்தை எனக்கு தருவாயாக, வஜல் மௌத்தி ஃபீ பலதிக்க ஃபீ பலதி ரசூலிக்க முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ் என்னுடைய மௌத்தை, என்னுடைய இறுதி கட்டத்தை, என்னுடைய மரணத்தை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இடத்தில், அவர்களுடைய பூமியில், அவர்கள் இருக்கிற இடத்தில் என்னை மௌத்தாக்குவாயாக என்று அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டதாக புகாரியுடைய ஹதீஸ் சொல்கிறது. எனவே மதீனாவில் மௌத்தாக விரும்ப வேண்டும், மௌத்தை கேட்கலாம், மற்ற எந்த சந்தர்ப்பங்களிலையும் மௌத்த கேட்க முடியாது. ஆனால் அதே சமயம் இறந்த பிறகு நம்முடைய மரணமும் நல்ல வழியில் அமையணும் என்பது ஆசை இருக்கணும், நம்முடைய மரணத்திற்கு பிறகு நல்லடியார்கள் அடக்கப்பெற்றிருக்கிற கபிரஸ்தான்ல, எந்த கபிரஸ்தானில் அதிகமாக ஜியாரத் செய்யப்படும், ரொம்ப பேர் வருவாங்க, துவா ஓதுவாங்க, பாத்தியா ஓதுவாங்க, இந்த அமல்களுடைய நிலை இருக்குமோ. ஒரு சில கபிரஸ்தான் இருக்கும் எட்டி பார்க்கறதுக்கே ஆள் இருக்காது, யாருமே போக மாட்டாங்க, அடக்கம் பண்ணிட்டு வர்றதோடு சரி, பிள்ளையும் மறந்துடுவாங்க, பெத்தவங்களும் மறந்துடுவாங்க, எல்லாம் மறந்துடுவாங்க. அப்படிப்பட்ட கபிரஸ்தான்ல போய் அடங்கணும்னு நினைக்க கூடாது. எங்கு மக்களுடைய போக்குவரத்து அதிகம் இருக்குமோ, எங்கு ஜியாரத் அதிகம் இருக்குமோ, அங்கு அடங்க பெறணும்னு ஆசைப்படணுமா? அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் முஸ்லிமுடைய 2372வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அன் மூசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வஃபாத்தை பத்தி, ஹீன ஜாஅஹு மலக்குல் மௌத், மலக்குல் மௌத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்துட்டார், உயிரை கைப்பற்ற போகிறார்,
உயிரை கைப்பற்ற போகிற அந்த நேரத்தில் முசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் சொல்கிறார்கள், அன்னஹு ஸஅலல்லாஹ யுத்னியஹு மினல் அர்தில் முக்கத்தஸா. யா அல்லாஹ், ரூஹ வாங்குறதுன்னு முடிவெடுத்துட்டேன், என் ரூஹ நல்லடியார்கள் அடக்கப்பட்டிருக்கிற பூமிக்கு அருகில் வாங்குவாயாக. நல்லடியார்கள் எங்க அடக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த இடத்தில், அந்த இடத்துக்கு அருகில் என்னுடைய ரூஹ் கைப்பற்றப்படுவதற்கு நீ அருள் செய்வாயாக என்று அது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்டதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உமர் இப்னு அல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்களுடைய கடைசி நேரத்தில் தன்னுடைய மகனார் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அனுப்பி இன்தலிகிலா ஆயிஷா உம்மில் முஃமினீன், நீ போ ஆயிஷா மாட்ட போ, ஃபகுல் யக்ரா அலைக்கி உமர் அஸ்ஸலாம், உங்களுக்கு உமர் சலாம் சொன்னாரு அப்படின்னு சொல்லு. வலா தகுல் அமீருல் முஃமினீன், அமீருல் முஃமினீன் உமர் சலாம் சொன்னாருன்னு சொல்லாத. ஏன்னா நான் இப்ப அமீர், ஃபைன்னி லஸ்துல் யௌமலில் முஃமினீன அமீரா, நான் இப்ப கடைசி காலத்துல இருக்க முஃமின்களுக்கு அமீராக நான் இல்ல. அது அல்லாம நான் ஒரு தேவை, அவங்கள்ட்ட ரிக்வெஸ்ட், தேவையை கேட்க போறேன். அப்படி போகும்போது ஏன் கெத்தெல்லாம் அங்க போய் காட்டக்கூடாது, நான் அமீர் முஃமினீன், நான் பெரிய ஆளு, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அடக்கப்பட்டிருக்கிற அந்த புனித இடம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீடு, ஆயிஷா அம்மாவின் வீடு. ஆயிஷா அம்மாவினுடைய வீட்டில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த புனிதர்கள் அடக்கப்பட்டிருக்கிற மண்ணில் தான் அடக்கப்பட வேண்டும் என்று உமர் அவர்கள் விரும்புகிறார்கள். எனவே ஆயிஷா அம்மாவிடத்தில் அந்த இடத்தில் எனக்கு இடம் வேண்டும், உங்களுடைய வீட்டுல அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு பக்கத்தில் நானும் அடக்கப்பட வேண்டும் என்கிற இந்த காரணத்தை அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மூலமாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆயிஷா அம்மாவிடத்தில் கேட்டுறாங்க. இவங்க போகும்போது ஆயிஷா அம்மா உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய நிலையை நினைத்து கவலைப்பட்ட நிலையில், அழுத நிலையில் இருக்கிறார்கள். அப்ப இவங்க போய் சொல்றார், எஸ்தாதின் உமர் பின் அல் கத்தாப் யுதுஃபலம் அஸாஹிபைஹி, என்னுடைய அத்தா உமர் அவர்கள் அவருடைய நண்பர்களான ரெண்டு பேர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ஸித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு அடக்கப்பட விரும்புகிறார் உங்களுடைய வீட்டில் என்று கேட்டாங்க. ஆயிஷா அம்மா சொன்னாங்களாம், ஃபதாலத் குந்து உரீதுஹு லி நஃப்ஸி, நான் எங்க அத்தா கூட என்னுடைய கணவரோடு நான் அடக்கப்படணும் என்றுதான் நான் நினைச்சு வச்சிருக்கேன். நான் அங்க அடக்கப்படணும், நான் அங்க அடங்கணும், ஏன்னா எங்க அத்தாக்கு பக்கத்துல நான் இருக்கணும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய தகப்பனார், எங்க அத்தா பக்கத்துல நான் அடங்கப்படணும், என்னுடைய கணவர் அருகில் நான் அடங்கப்படணும், ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்துல நான் அடங்கணும். குந்து உரீதுஹு லி நஃப்ஸி வலகு வரஸ் அன்ன பிஹி அல் யௌமா அலா நஃப்ஸி, ஆனா இன்று உமர் அவர்கள் தன்னுடைய கடைசி நேரத்தில் காலத்தில் கேட்கிற இந்த உதவியை என்னால் மறக்க முடியாது, எனவே என்னை விட நான் உமரை தேர்ந்தெடுக்கிறேன் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனாவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்பராவுக்கு அருகில் அடக்கப்படுவதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள் என்று ஹதீஸ் சொல்கிறது. ஏன், என்ன காரணம், எல்லோரும் அடங்கப்பட்டிருக்கிற மதீனாவினுடைய அந்த இடத்தில் ஏன் உமர் ரலியல்லாஹு தஆலா அடங்கப்பட விரும்பல, நபிகளார் அடங்கப்பட்டிருக்கிற இடத்தில் தான் அடக்கப்பட வேண்டும் என்று விரும்புவது தவறல்ல. இதை வைத்துத்தான் ஹதீஸ் எழுதுகிறார்கள், நல்லடியார்கள் அடங்கப்பட்டிருக்கிற, நல்லடியார்கள் இருக்கக்கூடிய இடங்களில், அது மாதிரியான இடங்களில் தான் அடங்கப்பட வேண்டும் என்று நினைக்கணும். மக்காவிலிருந்து மதீனாக்கு போயாச்சு, மதீனாவுக்கு போன பிறகு மக்காவில் இருந்த முஸ்லிம்கள் வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. வயசான ஆளு, ரொம்ப வயசாகி போச்சு, கள வயசு. அந்த வயசுல தன்னுடைய மகன்களை கூப்பிட்டு அவர் சொல்றாரு, நான் நபிகளார் இல்லாத இந்த பூமியில் இருக்க விரும்பல, ரசூலுல்லா இல்லாத இந்த பூமியில நான் இருக்க விரும்பல, எனவே நானும் ஹிஜ்ரத் செய்யணும், நானும் மதீனாவுக்கு வர்றேன். பிள்ளைங்கள்லாம் சொன்னாங்க, உங்களுக்கு வயசாகி போச்சு, இந்த வயசான காலத்துல உங்களால பிரயாணம் பண்ண முடியாது, இங்கேயும் அவ்வளவு தூரம் ஒட்டகத்திலேயோ மத்தவையிலோ உட்கார்ந்து போக முடியாது, அதனால வேணான்னாங்க.
அவர் வம்படியா சொன்னார், நான் போய் தான் ஆவேன், என்னையும் சேர்த்து மதீனாவை கூட்டு போகன்றார். லமனத்துடன் ஜந்து ரவி அல்லாஹு தஆலா அவர்களை மதீனாவுக்காக ஹிஜ்ரத்துக்காக அழைத்து செல்லும் போது தன்ஈமுக்கு தான் வந்திருக்கிறார். ஆயிஷா மஸ்ஜித் ஆயிஷா இப்ப இருக்கக்கூடிய இடம், அந்த மஸ்ஜித் ஆயிஷா இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. அந்த இடத்திலேயே அவர் வஃபாத் ஆயிடுறார், இறந்துடுறார். அப்ப மக்காவில் இருந்த முஷ்ரிக்கள் எல்லாம் பேசிக்கிட்டாங்க, இவர் என்னதான் அல்லாவுக்காக ரசூலுக்காக போகணும்னு நினைச்சாலும் அல்லாவே அதை விரும்பல, இங்கேயே மூத்தாக்கிட்டான் பாரு. அல்லாவே அதை விரும்பல, என்ன செஞ்சுட்டான், அல்லாஹ் அவரை போறதுக்கு முன்னாடி இங்கேயே மூத்தாக்கிட்டான் பாரு என்று பேசிக்கொண்டார்கள். முஸ்லிம்கள் என்ன பேசினாங்கன்னா, அவர் ஹிஜ்ரத் செய்யணும்னு ஆசைப்பட்டாரு, மதீனாவுக்கு போகணும்னு ஆசைப்பட்டாரு, அல்லாஹ் அங்கேயாவது போய் 100 ரூபா வாங்கியிருக்க கூடாதா, இங்கேயே அல்லாஹ் ரூபா வாங்கிட்டானே என்று முஸ்லிம்களும் பேசிக்கொண்டார்கள். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த சூரத்து நிசாவுடைய ஆயத்தை 100வது ஆயத்தை இறக்குகிறார். வமன் யக்ருஜு மின் பைத்திஹி முஹாஜிரன் இலல்லாஹி வரசூலிஹி, ஒருவர் அல்லாவுக்காக அல்லாவுடைய ரசூலுக்காக ஹிஜ்ரத் செய்து தன்னுடைய வீட்டிலிருந்து வெளிக்கிளம்பி விட்டார், வெளியாகி விட்டார், யுத்ரிகுல் மௌத்து, போகும் வழியில் அவர் இறந்து போகிறார், அவருக்கு மரணம் சம்பவிக்கிறது என்றால் ஃபக்கது வகா அஜ்ருஹு அலல்லாஹ், அவர் என்ன நியத்தில் என்ன எண்ணத்தில் கிளம்பினாரோ அந்த நியத்தை அந்த எண்ணத்தை அந்த அஜிரை அந்த கூலியை நிச்சயம் அல்லாஹ் நிறைவேற்றுவான். மதீனாவுக்கு போகணும்னு நினைச்சாரு, மதீனாவுக்கு போனா என்ன நன்மை, அந்த நன்மை அவருக்கு கிடைத்து விட்டது. ஹிஜ்ரத் செய்யணும்னு நினைச்சார்ல, ஹிஜ்ரத்தினுடைய நன்மை அவருக்கு கிடைத்து விட்டது. வகால் அல்லாஹு ஹஃபூர் ரஹீமா என்கிற ஆயத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா லமரத்துன் ஜுந்து என்கிற ஒரு வயோதிகர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற அந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டார், ஆனால் அந்த ஆசை நிறைவு பெறாமலேயே வஃபாத்தானார், இறந்து போனார். ஆனால் அவர் நிறைவு பெற்றவராக இறந்தார் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொன்னார். தற்போது மக்காவில் வெப்பசலனம் காரணமாக 100, 200, 500, 900 என்று ஆயிரக்கணக்கான ஆட்சிகள் வஃபாத்தான செய்தியை நாம் கேட்கிறோம். ஒரு வகையில் ஒரு மரணம் என்பது ஒரு இழப்பு என்பது, மரணம் ஒரு இழப்பு தான் என்றாலும் கூட இது மாதிரி பாக்கியம் யாருக்கும் கிடையாது. கியாமத்து வரைக்கும் ஹஜ் செஞ்சுக்கிட்டே இருந்தா கியாமத்து வரைக்கும் உம்ராலே இருக்கிற பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? ஆசைப்பட வேண்டிய இடம் மக்காவிலேயும் மதீனாவிலேயும் மௌத்தாகணுமே, அந்த புனிதமான இடங்கள்ல நம்ம அடங்கப்படணுமே, நபிகளாரும் நபிகளாருடைய சகாபாக்களும் கால் பதித்த அந்த இடத்துல அந்த மண்ணில நம்முடைய உடல் பட்டு அங்க நாம அடக்கப்பட்டா அந்த மண்ணின் பறக்கத்தினாலேயே நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும்னு ஆசைப்பட வேண்டிய இடங்கள் அது மாதிரியாக இடங்கள். ஆனா அங்கு ஒரு பாக்கியமான மரணம் அவர்களுக்கு கிடைத்திருக்கு. ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டுதான் இருக்கும். அதான் ஆரம்பத்திலே சொன்னேன், மௌத்தா போறது உறுதி, என்ன எக்ஸாக்ட் ஒரு நாள் மௌத்தா போய் தான் ஆகும். ஆனால் அந்த மரணம் அந்த மௌத்து அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பிடித்தமான மரணமாக பிடித்தமான மௌத்தாக அமையும். 6 ஹாஜிகள் இதுவரைக்கும் நேத்து நைட்டு வரைக்கும் தமிழ்நாட்டை சார்ந்த 6 ஹாஜிகள் அரஃபாவிலிருந்து வெளியில போனவங்க இதுவரைக்கும் திரும்பி வரல. அதுல ஒருவர் வஃபாத்தானார் என்கிற செய்தி உறுதி செய்யப்பட்டிருக்கு. இன்னும் 5 ஹாஜிகள் லால்பேட்டை சிதம்பரம் பாண்டிச்சேரி இந்த இடங்களை சார்ந்த 5 ஹாஜிகள் இதுவரைக்கும் ரிசல்ட்டே கிடைக்கல, எங்க இருக்கிறாங்க என்ன எதுவுமே தெரியல. இதெல்லாம் வருத்தமான செய்தி. ஆனாலும் வருத்தத்துல நாம யோசிக்க வேண்டிய விஷயம் இது பாக்கியம். ஹதீஸ் அப்படித்தான் சொல்கிறது, ஒருவர் மதீனாவிலும் மக்காவிலும் அதுவும் தல்பியா சொன்ன நிலையில் மரணிக்கிற பாக்கியம். நீங்க சவுதியில ஜனாசா அடக்கி வச்சு ஜனாசா கொழுக நடத்துறாங்கல்ல, அதுல பாருங்க சில ஜனாசாக்கள் மூடி வச்சிருப்பாங்க ஃபுல்லா முகத்தை, சில ஜனாசாக்கள் முகத்தை மூடாத நிலைமையில் இருக்கும். இந்த முகத்தை மூடாம இருக்கிற ஜனாசாக்கள் எல்லாம் எஹராமுடைய நிலையில் வஃபாத்தானவங்க, உம்ராவுக்கு போனவங்களோ ஹஜ்ஜோ எஹராமுடைய நிலையில் வஃபாத்தான, அவங்களுக்கு முகத்தை மூட மாட்டாங்க, முகத்தை மூடாமலேயே அடக்கம் செய்யப்படுவாங்க. நாளை மறுமையில் அவர்கள் தல்பியா சொன்ன நிலையிலேயே வருவார்கள். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். ஒரு காலம் இருந்துச்சு, அந்த காலத்துல வீட்டிலிருந்து ஹஜ்ஜுக்கு கிளம்பி போகும்போது யாழ்லா நல்லபடியாக இவருடைய சஃபரெல்லாம் நிறைவேற்றுவே அப்படின்னு துவா செஞ்சுட்டு இவரை நல்லவராக திரும்ப ஊருக்கு அனுப்புவாயாக துவாவே செய்ய மாட்டாங்க. நல்லபடியா போகணும், நல்லபடியா ஹஜ் செய்யணும், நல்லபடியா உம்ரா செய்யணும், இதுதான் துவாவா இருக்குமே தவிர போன மாதிரி நல்லபடியா திரும்பி வரணுங்கிறது துவாவில கூட இருக்காது. ஆனால் இப்ப கிளம்பும் போதே கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போறோம்,
இருபத்தி எட்டாம் தேதி வந்துருவேன், 29ஆம் தேதி உங்க செக் பாஸ் ஆயிடும், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம போகும் போதே முடிவு பண்ணிடுவோம், திரும்பி வந்துருவோம். திரும்பி வர்றதுக்கு தான் போறோம், ஆனா திரும்பி வர்றதுக்கு அல்ல ஹஜ் செய்யறது. ஹஜ்ஜும் உம்ராவும் எப்படி செய்யணும் அப்படின்னா, போயிட்டோம் மக்காவுக்கு, அதனாலதான் அந்த ரெண்டு வெள்ளாடையும் கஃபனாடையத்தானே போத்திட்டு போறோம். இஹ்ராமுடைய வெள்ளாடை ரெண்டு ஆடைகளும் கிட்டத்தட்ட கஃபனாடை தான். கஃபனை இறந்து விட்டால் இதே நிலைமையில் அடக்கப்படுவதற்கு தகுதியான ஆடைகள் அது. அந்த நிலைமையில தான் போறோம். அந்த நிலைமையில போய் அந்த வாக்கியம் கிடைக்கும் போது, கிரேன் விழுந்து ஒரு வருஷத்துல இறந்து போனாங்கல்ல ஹாஜிகள், மக்காவில் உள்ள கிரேன் கீழே சரிஞ்சு இறந்து போனாங்க ஷஹீதுகள், அவங்களுக்கு உண்டான இதை அவங்க அல்லாட்ட பெற்றாங்க. அதை தாண்டி ஒன்னு நடந்தது தெரியுமா, யாரெல்லாம் அந்த கிரேன் விபத்துல ஒஃபாத்தானாங்களோ அவங்களுடைய குடும்பத்திலிருந்து ஒரு நபரை மக்காவுடைய காபாவுடைய வாசலை திறந்து காபாவுக்குள் தொழுவதற்கு சவுதி அரசாங்கம் அனுமதிச்சு. அவங்க இறந்தாங்க, அவங்க ஷஹீதானாங்க, அவங்க கடைசி காலம் வர கியாமத் வர தல்பியாவுடைய நிலைமையில் இருப்பாங்க, இதெல்லாம் விட்டுருங்க. இதையும் தாண்டி அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு நபருக்கு, இறந்தவருடைய குடும்பத்தை ஒவ்வொரு நபருக்கும் அவருடைய குடும்பத்திலிருந்து ஒரு நபருக்கு காபாவுடைய வாசல் திறக்கப்பட்டு காபாவுக்குள் தொழுகிற பாக்கியம் கிடைச்சது சாதாரண விஷயமா? எனவே அல்லாஹ்விடத்தில் கேட்கணும், மௌத் என்பது நிரந்தரம், என்னைக்காச்சும் ஒரு நாள் மௌத்தாகத்தான் போறோம். யா அல்லாஹ், எங்களுடைய மரணங்களை நல்லடியார்களுடைய மரணங்களாக, அல்லாஹ்வும் ரசூலும் புரிந்து கொள்கிற மரணங்களாக, எங்களுடைய மரணங்களை உன்னுடைய பொருத்தமிக்க இடங்களில் நிகழ்கிற மரணங்களாக யா அல்லாஹ் ஆக்கிகள் புரிவாயாக. திடீர் மரணங்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. ஆஸ்பத்திரியுடைய மரணங்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. யாரும் எங்களை சீண்டுவார் இல்லாத நிலையில் மரணமாகிற மரணங்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. வாஹர்தாவா நான் அஹமதுல்லாஹ் ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.